வணக்கம், என் பேர் சனம் ஷெட்டி. நான் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடாவில் நடிச்சிருக்கேன், படத்தை எல்லாம் நடிச்சிருக்கேன். நான் இப்போது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கேன். இப்போ தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் என்னென்னா, எனக்கும் இப்போது பிக்பாஸ் 3 பார்ட்டிசிபெண்ட் தர்ஷனுக்கும் May 12, 2019 எங்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஸோ என் ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க. ஒரு 200 கெஸ்ட் முன்னாடி இந்த எங்கேஜ்மெண்ட் ஒஃபிஷியலாக ஆச்சு. ஸோ கல்யாணமும் வந்து June 10, 2019 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கும்போது அவங்க பிக்பாஸ் கன்ஃபர்மேஷன் வந்ததுனால அவங்க வந்து, நான் பிக்பாஸ் போயிட்டு வரேன், ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு பிக்பாஸ் போனால் எனக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் கம்மி ஆகிடும்னு சொல்லி நான் வந்த உடனே நான் வந்து இது டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனாங்க. என்கிட்டலேருந்து, நீ வந்து வெளியில் எங்கேயும் நம்ம எங்கேஜ்மெண்ட் ஆன விஷயம், கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் நீ சொல்லக்கூடாது, அப்படி இருந்தால் என்னோடய ஃபேம் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லி என்கிட்டலேருந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கி, சரி அதுக்காக நான் ப்ராமிஸ் பண்ணதுனால இதுவரைக்கும் நான் அதை பற்றி எங்கேயும் வெளியில் பேசாமல் இருக்கேன். அவங்க வெளியில் பிக்பாஸில் நிறைய ஃபேம் சம்பாதிச்சாங்க, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பிக்பாஸ் அப்ளிகேஷன் அமைச்சதே நான் தான். பிக்பாஸுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் பிக்பாஸ் முன்னாடி. அப்போ எல்லாம் அவங்களுக்கு படத்தில் ஆட்ஸுக்கு நிறைய ஃபைனான்ஷியலி அவங்க வீசாக்காக நிறைய கிட்டத்தட்ட 15 லேக்ஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன் என்னோடய சொந்த காசில். ஸோ பிக்பாஸ் வெளியில் வந்ததுனாலே வந்து அவங்க மாறிட்டாங்க. அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணால் ரொம்ப ஒரு அவமானமாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு வாட்டி அவங்கக்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணப்போ எல்லாம் ரொம்ப அவமானமாக பேசி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் என்ன அவமானமாக பேசி, பிக்பாஸ் ஃப்ரெண்ட்ஸு முகின், சாண்டி அண்ணா, சாண்டி ஃபேமிலி, அவங்களெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன் என்னோடய பிரச்சனை பேசி. ஏன்னா பப்ளிக்கில் நான் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக பண்ணி, எங்கே போனாலும் ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனே போனாலும் சனம் ஷெட்டி வந்தால் என்னை வந்து கூப்பிடாதீங்க, அவள் வந்து என் பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், என் பக்கத்தில் நிற்க உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ என்ன பிக்பாஸாக வந்த, இப்படி ரொம்ப அவமானப்படுத்தி ஒரு இடத்துல எனக்கு இவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஜாஃப்னா வரைக்கும் போனேன். அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போனேன். அங்கே அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே எனக்கு உதவி செய்யலை. அவனுக்கு இப்போ அப்போது மனசில் இருந்தது, உன் மேலே லவ் இருந்தது, இப்போ இல்லைன்னு சொல்கிறான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்துக்கோங்க, ஆனால் இது வந்து நீங்கள் வெளியில் சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. திரும்பி சென்னை வந்து மனசு கேட்கல. அப்போவும் வந்து நான் தர்ஷன்கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், சரி நீங்கள் பப்ளிக்கில் சொல்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா. ஸோ நீங்கள் பப்ளிக்கில் சொல்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லையாவது நம்ம இன்னொரு 6 மந்த்ஸ் கழிச்சியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது வேணாலும் சொல்லலாம்னா, இல்லை சுத்தமாக எனக்கு நீ பிடிக்கல, உன்னோட கேரக்டர் சரியில்லை, உன்னோட நீ படத்தில் நடிக்கிறேன், எனக்கு இப்போது நடிகை வேண்டாம். ஸோ அவங்க பார்த்த முதல் நாள்லேருந்து நான் ஒரு நடிகை தான். அப்போ எல்லாம் தெரியாதது, என்கிட்டலேருந்து அவ்வளோ உதவி வாங்கி அப்போ எல்லாம் தெரியாதது. இப்போ வந்து நீ நிறைய படத்தில் நடிக்கிற, நீ நடிக்கிற படத்தில் எல்லாம் அந்த ஹீரோஸோட உனக்கு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, தப்பான விதத்தில் நீ வந்து இது பண்ணுற அப்படின்னெல்லாம் என் மேலே மென்டல் ஹாரஸ்மெண்ட்டாக பண்ணி, நீ கேஸ் போடுறதா இருந்தால் நீ போட்டுக்கோ, எனக்கு இப்போ யாரெல்லாம் பேக்கிங் இருக்காங்க எனக்கு தெரியும், நீ வாய் திறந்தாலே உன்னை எப்படி சைலண்ட் ஆக்குறதுன்னு தெரியும்னு த்ரெட்டனிங் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால என் அப்பாவுக்கு போன மாதம் ஹார்ட் அட்டாக் கூட வந்துச்சு, அப்போவும் ஒரு ஃபோன் கால் கூட அவங்க பண்ணலை. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, இது யாருக்குமே பப்ளிக்கில் தெரியாது, இன்றைக்காவது தெரியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து சீட்டிங், ஃப்ராட், விமன் ஹாரஸ்மெண்ட், த்ரெட்டனிங். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளாஸஸ், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் மெயின்லி. ஸோ நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் செஞ்சு ஏமாற்றி கம்ப்ளீட்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை, இந்த மாதிரி ஒரு பொண்ணே எனக்கு தெரியாத மாதிரி பப்ளிக்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க வளரணும், இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி நான் நிறையா செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அந்த ஒரு ஃபேம் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் என்னை வந்து இப்படி அவமானப்படுத்தி ஒரு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பிகாஸ் நான் ஒரு நடிகையாக ஒரு பொண்ணாக
எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு நடிகையாக இருந்து நடிக்கிறது சினிமா என்னோட ப்ரொஃபஷன், அது வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். அவங்களும் என்ன மாதிரியே ஒரு ஆக்டர் தான். அப்படி இருக்கும்போது என்னோடய கேரக்டர் பற்றி இப்போ தப்பாக பேசி இண்டஸ்ட்ரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெண்டு பேரை பற்றி. ஸோ அவங்க எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி என்னோடய கேரக்டர் மேலே தப்பாக பேசி ஒரு அக்யூசேஷன் போட்டு இது பண்ணுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஸோ ஒரு பொண்ணாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட, கொடுங்க பாருங்க. இது ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸு சத்யா ரம்யா அவங்க தான் அவங்க ஃபேமிலியாக பிஹாஃபாக உட்காந்து இந்த சாஸ்திரம் எல்லாம் பண்ணாங்க. இது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. எல்லாருமே அவனுக்கு தான் இப்போது மனசு மாறிடுச்சு, நீ மிச்சம் மரியாதை வச்சுட்டு நீ போயிடு, நீ வந்து வாய் திறந்தால் உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, அவன் அந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கா இப்போ, அவன் ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை வந்து சைலண்ட் ஆக்கிடுவாங்க, இப்படியெல்லாம் மிரட்டல் செஞ்சு சோஷியல் மீடியாவில் அவங்க கூட இருந்த எல்லா ஃபோட்டோஸும் ஒன்று ஒன்றா டிலீட் பண்ணிவிட்டு என்னோடய ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு சனம்மனு ஒரு ஆளே இல்லைன்னு ஆக்குறாங்க. ஸோ இதுதான் என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன், வெட்டிங் இன்விடேஷன் கொடுங்க. பிரிண்ட் பண்ணது June 10th கல்யாணம் ஆக வேண்டியது. இது எல்லாமே நான் சப்மிட் பண்ணுறேன். இல்லை யார் பேரும் நான் சொல்ல விரும்பலை. நான் நடிக்கிற படத்தில் அந்த ஹீரோஸோட நான் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஒரு அவங்க எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி என்னோட கேரக்டர் மேலே இப்படி தப்பான ஒரு இது பண்ணுறதுக்கு, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் நான் எந்த மாதிரி நேச்சர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நடிகையாக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன வேணாலும் பழி போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பப்ளிக்குக்கு வராது. பப்ளிக்கில் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜென்டில்மேனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாங்கன்னா நினைக்கிட்டோம், பட் உண்மை தான் நான் பேசிகிட்ருக்கேன், என்னோடய உண்மை இது தான். ஸோ எனக்கு எனக்கு நியாயம் வேணும் சார். நான் வந்து எவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakhs நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன், ஆனாலும் நான் காம்பன்சேஷன் எதுவுமே நான் ஃபைல் பண்ணல. ஏன்னா அது என்னோட எண்ணம் கிடையாது, எனக்கு நியாயம் வேணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் என்கேஜ்மெண்ட் ஆனது அவங்க சொல்லணும், சனம் ஷெட்டி எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்லணும். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது நான் வெளியில் வந்து நான் பண்ணிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தேன்னு அவங்க சொல்லணும். ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான். எனி ப்ரூஃப் நான் வந்து இப்போவே நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சும்மா இருந்தது அவங்க எனக்கு என்கிட்ட இந்த வாங்கின வாக்கு தான். நான் வந்து என்னோடய ஃபீமேல் ஃபேன்ஸ் போயிடுவாங்க, என்னோட பப்ளிசிட்டி போயிடும், அதனால தான் நீ வந்து என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சும்மா இருந்தேன். இதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்காக நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு ரெண்டு வாட்டி பேசினப்போ, இப்போ எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் நடந்தது, அந்த ஈவெண்ட்டுக்கு நானும் போயிருந்தேன், அதே ஃப்ளைட்டில் போயிருந்தேன். அப்போது அவங்க சொன்னது நான் அப்படி தான் கேட்டேன், எதனால் இப்படி திடீர்னு நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னா. இல்லை இப்போது எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, உன்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்ஸு என் லைஃப்பில் இருந்தால் எனக்கு க்ரோ ஆக முடியாதுன்னு சொல்லி. ஸோ எனக்கும் அது சரியாக தோணுச்சு. அது யாருன்னு நீங்களே நினச்சி பார்க்கலாம், எனக்கு பேரை சொல்ல விரும்பலை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், பட் வேறு யாரும் சொல்ல நான் விரும்பலை, பிகாஸ் எனக்கு தர்ஷனை தான் நான் கேட்க முடியும், வேறு யாரையும் நான் கேட்க முடியாது. இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது, இது வெளியில் அவங்க ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்க்கலாம், வரட்டும். அதான் நான் சொன்னேன்ல, வரட்டும், அக்செப்ட் பண்ணட்டும். சனம் ஷெட்டின்னு ஒருத்தி என் லைஃப்பில் இருந்தால் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணால், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன் அவங்க ஃபேமிலி முன்னாடி, 200 people முன்னாடி, என் ஃபேமிலி முன்னாடி நான் என்கேஜ்மெண்ட் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தேன், கல்யாணம் நான் கேன்சல் பண்ணேன்,
பிக் பாஸுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். பிக் பாஸுக்கு அப்புறம் என்னோட பேரே வந்து சனம் செட்டின்னு ஒரு ஆளே இல்லைன்னு அவனும் அவன் ஃபேமிலியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்கிட்ட பேச்சு வார்த்தை இல்லை, என்னை அவமானப்படுத்தி ஹாரஸ்மெண்ட் பண்ணி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஒத்துக்கணும், பிகாஸ் எல்லாமே நான் சொல்கிறது உண்மைதான். இதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். நான் கமிஷனர் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் இப்போது கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போது விமென்ஸ் கமிஷனுக்கும் போயிட்டுருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் அ க்ரைம் அகேன்ஸ்ட் விமன், ஹாரஸ்மெண்ட், த்ரெட்னிங், ரீச் ஆஃப் ட்ரஸ்ட், சீட்டிங், ஃப்ராட். அது மற்ற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.